வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு ஆறு ஏழு எட்டு முன்னாள் அமைச்சர்கள் போய் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது மாதிரி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும்னு சொல்லி சொன்னாங்க பேசுனாங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னு என்னடா அது எடப்பாடி பழனிசாமிக்கு வலது இடது அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களே இப்போ எடப்பாடிக்கு எதிராக போய் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே யோசிக்க போது இவங்களுக்கு பின்னணியில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏகளுக்கு மேலே வந்து அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க அதிமுக இப்படியே போனால் கண்டிப்பாக நம்ம சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கவே முடியாது இவர் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லுவார் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்கிறேன்னு பாரு தேமுதிகவோட கூட்டணியில் இருக்கிறோன்னு பார் அப்புறமா விடுதலை சிறுத்தை கூட்டிகிட்டு வருவேன் பார் காங்கிரஸை கூட்டிகிட்டு வருவேன் பார் ஆனால் எதுவுமே கடைசி நேரத்தில் சாத்தியப்படாது சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இவர்னாலும் ஜெய செய்ய முடியாது ஏன்னா கூட்டணி வைக்கிறவங்களுக்கும் அதிமுக பலமாக இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ச முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே வாக்கு இருந்தால் தான் கூட்டணி வைக்கிறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் இப்போ இருபது சதவீதத்துக்கு கீழே குறைஞ்சிருச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணி வைக்கிறவங்களும் யோசிப்பாங்க இதை சொல்லுங்கள் ஒருங்கிணைந்த அதிமுக ஒரு வலுவான அதிமுகவாக இருக்கும் அப்போ நம்பிக்கையோடு நம்ம கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவர் பாவம் இவராக ஏன் முட்டி வழியோடு போய் எல்லா இடங்கள்லையும் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லி தேர்தல் முடிஞ்சோன்னு ஆதங்கப்பட்டுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்லாம் வச்சுருந்தாங்க இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாங்க இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஒரு ஆறு முன்னாள் மாஜிகள் போய் தான் பேசினாங்க அப்படின்னு இப்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏக்களுக்கு மேலே அதிமுக எம்எல்ஏக்கள் இப்போ வந்து அவங்க இருந்து தான் இயக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து சரிவுதான் அவர் சொன்ன விஷயங்கள் என்ன விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் காரணம் திமுக வந்து அராஜகம் பண்ணோம் அவங்கள எதிர்த்து சமாளிக்கவே முடியாது அப்படின்லாம் ஒரு இதை சொல்லி காரணத்தை சொல்லி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தவிர்த்தார் அதுக்கு காரணம் வந்து அவர் சொன்னது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நின்றாலும் கண்டிப்பாக வந்து அதிமுக தூக்கும் இந்த தோல்வி அவருடைய இமேஜை மேலும் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு பயம்தான் இந்த மாதிரி சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே அதிமுக போட்டி போடும்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கிடைச்ச வாக்குகள் விக்கிரவாண்டி பகுதியில் கிடைச்ச தொகுதியில் கிடச்ச வாக்குகள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு வாக்குகள் கிடைச்சிது இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் அதிமுக வந்து இந்த இடைத்தேர்தலில் வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் அதிமுக யாரும் ஓட்டு போடாதீங்க யாருக்கும் நாங்கள் ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதை தொடர்ந்து தேமுதிகவும் வந்து கூட்டணி அதிமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் அவங்களே புறக்கணிச்சிட்டாங்க நம்மளும் புறக்கணிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புறக்கணிச்சிட்டாங்க சரி அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருச்சு அவங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமியும் அறிவிச்சிட்டாரு இந்த மாதிரி இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வாக்கு சதவீதம் அங்கே குறையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எதிர்பார்த்தா வாக்கு சதவீதம் டபுள் மடங்காக அதிகமாகிடுச்சு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு வாக்குகள் பதிவாயிருக்குது கிட்டத்தட்ட கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகமாக போயிருக்கு கே எண்பத்தி மூணு சதவீதம் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு சதவீதங்கள் எனவோ வாங்கியிருக்கு இதில் வந்து திமுக அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்கு எப்பயுமே வழக்கமாக உழுவுற கட்சி அதுவும் ஆளும் தரப்பாக இருக்குது இப்போ நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பது சதவீத வாக்குகளை அவங்க வாங்கிடுவாங்க எண்பத்தி மூணு சதவீதத்தில் நாற்பத்தாறுலேருந்து ஐம்பது சதவீதம் வாங்கிடுவாங்க மீதி இருக்கிற முப்பத்தி மூணு சதவீதங்களை வந்து பாமகவும் நாம் தமிழ் கட்சியும் பிரிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை திமுகவுக்கு வந்து அதிகபட்சமான ஓட்டுகள் அதிமுகவினர் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக அவங்க அறுபது சதவீத வாக்குகளை வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது மீதமுள்ள இருபது சதவீத வாக்குகள் இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை வந்து பாமகவும் நாம நாம் தமிழர் கட்சியும் வாங்குறதுக்கு மிக முக்கியமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதிலும் குறிப்பாக பாமக இந்த தேர்தலில் இந்த இடைத்தேர்தலில் அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோடு போட்டி போட்டதுனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாக்கு சதீதம் எகிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது இது எந்த அளவுக்கு இந்த தேர்தல் தேதி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரிசல்ட் வரும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்குற மாதிரி ஒரு தகவலும் வரும் அதிமுக தொண்டர்கள் அதிமுகவுக்கு ஒரு தொண்டர்கள் இருக்கிறாங்க அதிமுகவுக்காக அவங்க ஓட்டு போடுவாங்க அதிமுக தலைமை என்ன சொல்லுதோ அதன்படி நடப்பாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து எடப்பாடி பழனிசாமி உடச்சிட்டாங்க அது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத தொண்டர்கள் முத கொண்டு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதில் ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் வந்து காமராஜ் இருக்கிறாரு எடப்பாடியோட ஆதரவாளர் முன்னாள் அமைச்சர் அவர் வந்து அவருக்கே தெரியாமல் ஓஎஸ் மணியன் வந்து அவர் தொகுதியில் இருக்கிற டிடி வி தினகரன் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் சிலர் இருப்பாங்கள்ல அவங்கள யாருமே பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க முக்கிய நிர்வாகிகள்லாம் கிடையாது இவங்க இந்த கட்சியில் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் டிடி வி தினகரன் கட்சியில் இருக்கிற சிலர் வந்து என்ன செய்கிறாரு அவர் ஓஎஸ் மணியன் வந்து எடப்பாடி பழனிசாமி வரும்போது கொண்டு போய் கட்சிக்குள்ளே சேர்க்குறாரு சேர்க்கவருக்கு முன்னாடி இது வந்து எடப்பாடி பழனிசாமி இவர்கிட்ட கேட்டிங்களா காமராஜர்கிட்ட கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லைண்ணே அவருக்கே தெரியாமல் தூக்கிட்டோம்னே அப்படி அடப்பா அப்படி செஞ்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இது ஏற்கனவே இந்த தகவல் வந்து காமராஜுக்கு தெரிஞ்சிருக்கு அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு இப்படி பண்ணீங்க அப்படின்னா தட என்னையே என் தொகுதியில் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படி மதிக்கல அப்படின்னா நான் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு வேலை செய்ய முடியும் செய்ய முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு கொஸ்டினை வச்சுட்டார் வச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி ஓயஸ் மணியிட்ட சொல்லியாப்பா நீ போய் முதல் காமராஜை சமாதானப்படுத்துப்பா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அப்புறம் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்புறமா வந்து ஒரு குரூப்பை வந்து இணைச்சார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது இந்த மாதிரி வந்து அப்படி இப்படின்னு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கிறாரு அதனால பார்த்தீங்கன்னா இவர் என்ன நினைக்கிறாரு ஓபிஎஸும் சரி சசிகலாவும் சரி கட்சிக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை நம்மளால் திரும்பவும் தலையெடுத்து செயல்பட முடியாது நமக்கு வந்து அதிகாரம் இருக்காது அதிகார பங்களிப்புக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ இன்ன வரைக்குமே கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளும் கேட்கல எடப்பாடி பழனிசாமி பேச்ச கேட்குறதே இல்லை தொண்டர்களும் இப்போ வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால் ரொம்ப வந்து இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரிசல்ட் வந்தோன்னா அதிமுகவினர் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய இது வந்து இழப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஆனால் அதையும் மறைப்பார் அதிமுக தொண்டர்கள் அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு போட்டாங்க நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு தலைமையோட ஆளுமைத்தன்மை அதில் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறது தான் புரியுது ஏற்கனவே பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது அங்கே வந்து கண்டிப்பாக அதிமுகவுக்கு வீழ்ச்சிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு இடையில வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அந்த நூறு கோடி மோசடி நில அபகரிப்பு அப்படி இப்படின்னு புகாரை கொடுத்து அவர் வேறு தலைமறைவு இது சிவில் வழக்குப்பா இந்த வழக்குக்கு ஏன் நூறு போலீஸ்காரை போட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்க கள்ளாச்சாரம் ஓடுது நாங்கள்லாம் உண்ணாவிரதம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு இதை பார்க்காம இங்கே வந்து மு முக்கியமான தலித் தலைவர்களை எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் பற்றி சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அதை பற்றி திமுக அரசுக்கு கவலை கிடையாது இவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அவர் வந்து இது பண்ணிட்டார் மோசடி பண்ணிட்டார்னு ஒரு முன்னாள் அமைச்சரை துரத்திக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படி இப்படின்லாம் பேசினார் அவர் தலைமறைவாக ஆகிட்டார் எங்கே போயிட்டார் என்னன்னு தெரியல அதே போல் அதிமுக ஐடிவிங்கில் இருக்கிற கவின் வீட்டிலையும் வந்து சிபிசிஐடி வந்து சோதனை பட்டிருக்கிறாங்க இப்படி ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் தலைமறைவாகி சுற்றிட்டு கிடக்கிறாரு அவரை பற்றி என்ன ஏதுன்னு ஒரு கருத்து சொல்ல எடப்பாடி பழனிசாமினால முடியவே இல்லை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவருக்காக ஆதரவாக பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காம ஒரே டென்ஷன்லேயே இருந்துக்கிட்டே இருக்கிறாரு டென்ஷன்லேயே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சரி சரி எம்ஆர் விஜயபாஸ்கரை கைது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அவங்க சம்மந்தப்பட்ட இடங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா சிபிசிஐடி ரைடு நடந்திருக்கு அதில் சில டாக்குமெண்ட்லாம் முக்கியமான டாக்குமெண்ட்லாம் மாட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்குமே சம்மந்தம் இருக்குது அதில் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒருவேளை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை கொண்டு போகிறாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் கைதானா சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி பேசுகிறதுக்கு விரும்பலை எம் ஆர் விஜயபாஸ்கர் சம்பந்தமா எந்த விஷயத்தையும் தொடர்பு கொள்ள விரும்பல அப்படிங்கிற மாதிரி தெரியுது சரி எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து என்ன கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களையும் சரி பொங்கு பெல்ட்டும் சரி வட மாவட்டங்களையும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுற நபர்கள் அவங்க எல்லாருமே எதிர்ப்பு கட்டுறாங்க புது புதுசாக பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து சப்போர்ட்டாக நிற்கிறது பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் உதயகுமார் இந்த போன்ற நபர்கள் தான் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து தென் மாவட்டங்களில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கார்னர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாடாளு சட்டமன்ற தேர்தலில் நம்மளை தோக்கடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வந்திருக்கு தொண்டர்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது இதனால் தென் மாவட்டங்கள்லேயும் டெல்டா மாவட்டங்களையும் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு மாதிரி பயத்தில் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகன்னு சொல்லி இங்கே இப்போது இருபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் எடப்பாடிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புது தகவல் வந்திருக்கு பார்க்கலாம் இவ்வளோ குழப்பங்களோட எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க போகிறார் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத காலம் தான் பதில் சொல்லும் எடப்பாடி பழனிசாமிக்கு யார் புரிய வைக்கிறது ஏன்னா சசிகலா இல்லாமல் அவர் முதலமைச்சர் ஆகலை தொண்டர்களினால அவர் தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை சசிகலா வந்து அவர் முதலமைச்சர் ஆகிட்டு போனோன்னா அவர்கிட்ட கையில் அதிகாரம் வந்தோன்னே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாத்துக்கும் வந்து நிறைய செஞ்சார் ஒழிய செஞ்சவர் நிர்வாகிகளுக்கு தான் செஞ்சார் தொண்டர்களுக்கு செய்யலை இதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ தொண்டர்களுக்கு தான் அவங்க அதிகமாக செஞ்சாங்க அதனால தான் அவங்க இன்னமும் மனசில் இருக்கிறாங்க ஆனால் இவர் வந்து நிர்வாகிகளை தான் நம்மனார் நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு ஓபிஎஸை வெளியேற்றினார் சசிகலாவை வெளியேற்றினார் சசிகலாவும் ஓபிஎஸும் துரோகம் செஞ்சாங்க என்ன துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிறத இவர் தான் விளக்கணும் மற்றபடி யாருமே சொல்ல முடியாது ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது தொண்டர்கள் அதை தான் கேட்குறாங்க என்ன துரோகம் பண்ணாங்க அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்குறாங்க ஒரு துரோகி பட்டத்தை குத்தி வெளியே தள்ளலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணாருங்கிறதுக்கு வரலாறு இருக்கு எல்லாமே இருக்குது அதை வச்சு எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க இப்போ அதுதான் இவர் வந்து இவருக்காக வந்து இது பண்ணுறாங்க முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறதுக்கு ஆசைப்படுவார் அதனால நம்ம வந்து அவரை சேர்க்க மாட்டேன் அப்படின்னா அதே போல் முன்னாள் பொ பொதுச்செயலாளராக தேர்வு எடுக்கப்பட்டவங்க சசிகலா அவங்கள வந்து நம்ம வந்து திரும்ப கட்சிகளை கொண்டு வர்றது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட அவர் இருக்கலாம் அந்த பயத்தில் கூட அவர் வந்து இவங்கள சேர்க்க விரும்பாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் காலம் தான் பதில் சொல்லும் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு தலைவர் கிடையாது அதனால் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிறதை அவனால் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் ஜெயக்குமாரை அவங்க பேச விட்டாலும் பெருசாக ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் இப்போ இருபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் வெளியே வந்திருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க